நான் வந்து இப்போ முருங்கைக்கீரை வந்து காரக்குழம்பு செய்ய போகிறேன். அதில் வந்து ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சின்ன வெங்காயமும் பூண்டும் தான். சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி இது மூணும் வச்சு முருங்கைக்கீரை, வாசனைக்காக முருங்கைக்கீரை. இது வந்து சின்ன வெங்காயம் பூண்டு வச்சு காரக்குழம்பு மாதிரி செய்ய போகிறேன். புளி வந்து கொஞ்சமாக தான் போட போகிறேன் நான். இது ஒரு வித்தியாசமான குழம்பு இது. அதாவது காரக்குழம்பு தான், புளி கம்மியாக போட்டு தக்காளியெல்லாம் நிறைய போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு, முருங்கைக்கீரை இது வச்சு இப்போ ஒரு காரக்குழம்பு செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். நான் வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுட்டேன். கடாய் சூடு ஏறினதும் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயமும் பூண்டு போட்டு செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் இதை பாருங்கள், கடுகு போட்டுக்காங்க, கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு. நான் வந்து காஞ்ச மிளகாய் வந்து ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவும் கொஞ்சமாக வெந்தயமாக எடுத்து வச்சுருக்கேன், இதுவும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா பொரிஞ்சிடணும். அந்த வெந்தயம் நல்லா வறுபட்டுடணும், உளுத்தம் பருப்பு, கடுகு இதெல்லாம் கூட நல்லா வறுபட்டுடணும். நல்லா வறுபட்டுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதோடவே பூண்டு போட்டுக்கலாம். இது ரெண்டும் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுபடணும். நல்லா வதக்கினா தான் அந்த குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே பூண்டு வெங்காயமும் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிட்டோம்னா காரக்குழம்பு வந்து ரெண்டு மூணு நாளைக்கு கூட நல்லாயிருக்கும். இதில் நம்ம முருங்கைக்கீரை போடுறதால ஒரே நாளில் யூஸ் பண்ணிடணும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்துச்சு பாருங்க, கலரும் மாறிடுச்சு பாருங்க வெங்காயமும் பூண்டும். இப்போ வந்து நம்ம தக்காளி இதில் போட்டுக்கணும். இந்த காரக்குழம்புக்கு வந்து தக்காளியே போதும். புளி வந்து நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். நல்லா தக்காளியும் சுருண்டு வந்துடணும். குழம்புக்கு தேவையான காரம் போட்டுக்கலாம். காரம், உப்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கணும். இதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள், இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இது நல்லா வதக்கிடணும். இந்த தக்காளி கூட நல்லா வதங்கிடுச்சு பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். இதை நல்லா வதக்கிட்டு இதில் எல்லாம் விட்டுருக்கேன். வேகுது, கொஞ்சமாக புளி கரைச்சல் விட்டு இது நல்லா வேகணும். புளி வந்து நிறைய போட தேவையில்லை இந்த குழம்புக்கு. இது பாருங்கள் நல்லா வேகணும். வெந்து வந்தப்பறம் முருங்கைக்கீரையை போட்டு நம்ம அப்படியே இறக்கி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் இந்த காரக்குழம்பு ரொம்ப நல்லா ரெடி ஆகிடுச்சு. சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுலேயே வந்து நம்ம இப்போது முருங்கைக்கீரை போட போகிறோம். இல்லை முருங்கைக்கீரை போட்டால் ரொம்ப நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது கடைசி டைமில் தான் இறக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த முருங்கைக்கீரை போடணும். இல்லை அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டே போட்டுட்டோம்னா கசப்பாக இருக்கும். இது போட்ட உடனே நம்ம கொஞ்ச நேரத்திலே இறக்கி வச்சிடலாம். இந்த சூட்லேயே வந்து இந்த கீரை வெந்துடும். இந்த கீரை வந்து ரொம்ப சாஃப்டானது. நான் வந்து இந்த கீரையை வந்து அரிஞ்சிலாம் வைக்கல, அப்படியே கொத்து கொத்தாகவே போட்டிருக்கேன் பாருங்க. அவ்வளோதான், இதுவே போதும். இதை அப்படியே இறக்கிட்டோம்னா இந்த கீரையோட கலர் மாறிடும், நல்லா வெந்துடும். இந்த சூட்லேயே வந்துடும், இந்த பாத்திரத்தில் நல்லா வெந்துடும். இது சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு முருங்கைக்கீரை காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ஈஸியான மெத்தடில் யார் வேணாலும் சமைக்கலாம். இது உடம்புக்கும் ரொம்ப நல்ல ஹெல்த்தியான கீரை. இது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.